2026 தேர்தலில் விஜய் கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருப்பதன் பின்னணியில் நடந்தது என்ன என்று அனைத்தும் 300 நொடிகள் பகுதியில் விளக்குகிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம். அனைத்து மற்ற 300 நொடிகள் விஜய் நாம் தமிழர் சீமான் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் இணைவாங்களா, விஜயோட மாநாடு வெற்றிகரமாக நடக்குமா, இது மாதிரி அவன் பல கேள்விகளுக்கு பதிலளிக்க காத்திருக்காரு திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். சீமான் விஜய் இவங்களோட கூட்டணி உறுதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தது. சீமான் வந்து கட்டாயம் விஜயோட கூட்டணி போகிறதுக்கான ஒரு மனநிலையில் இருந்தாருன்னு கூட சொல்லலாம். ஆனால் இப்போ 2026 எலெக்ஷனில் யாரோடையும் கூட்டணி இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்கிறாரு. சீமான் இந்த முடிவுக்கு வரதுக்கான காரணம் என்ன? சீமான் விஜய் தன்னோட சப்பார்டினேட் போல்ஸாக வருவார்னு நினச்சார். பலன் நிரூபிக்காத விஜய் தான் கொடுக்கக்கூடிய ஒரு 30 சீட்டோ 40 சீட்டோ வாங்கிக்கிட்டு தன்னை முதல்வர் என்று முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்து வருவார் என்று சீமான் நினைத்தார். விக்கிரவாண்டி தேர்தலில் விஜய் நிலைப்பாடு மாறி சென்றது. உடனே அவர் வந்து சிவகார்த்தியனை அழைத்து தன்னை சந்திக்கும்படி செய்தார். இப்பொழுது விஜய் தனக்கு சபார்டினேட்டாக வரமாட்டார் என்பது சீமானுக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. இப்பொழுது சீமான் தேவேந்திரகுல வேளாளர், பறையர், அருந்ததியர் இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக மற்ற கட்சிகள் எடுக்காத ஒரு நிலைப்பாட்டை எடுத்து, அடுத்தபடியாக வீரப்பன் தொடர்பாக வீரப்பன் கொள்ளைக்காரன் என்றால் கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பெயர் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து, திமுகவுடன் அதிமுகவுடன் கூட்டணி வேண்டாம் என்று 234 தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு முடிவை எடுத்து 5வது முறை தனித்து போட்டி என்று போகிறார். விஜய் பொறுத்தவரையில் தன் டேம்ஸுக்கு விஜய் வரமாட்டார் என்பதை புரிந்து கொண்ட சீமான் விஜயை பற்றி ஒரு கேள்வி இன்டைரக்டாக கேட்கும்போது ஒரு நிருபரிடம், உனக்கு வேணால் ஒரு டிக்கெட்டை வந்து வாங்கிட்டு போன்னு சொன்னால், விஜய்க்கு வந்து சீமான் பலம் நிரூபித்த சீமான் பலம் நிரூபிக்காத விஜய்க்கு ஒரு குறைந்த அளவு மதிப்பீடை கொடுக்கிறார். அந்த மதிப்பீடை விஜய் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதுதான் எல்லா தலைவர்களிடமும் விஜய்க்கு ஏற்படும். இதில் விஜய் வந்து சீமானோட இணையத்தில் என்ன சிக்கல் இருக்குது சார்? விஜய் சினிமா ஹீரோ, இன்றைக்கி ஹீரோவாக தன்னை முன்னிறுத்திக்கிட்டவர். எடுத்தடுப்புலேயே அவர் சபார்டினேட்டாக போனால் அவருக்கு சினிமா இமேஜ் பாதிக்கும். அதே வேளையில் பலம் அரசியலில் பலம் நிரூபிக்காத விஜய் பலம் நிரூபித்து விட்டு தான் அடுத்த கட்ட கூட்டணியை பற்றி யோசிக்க முடியும். இதுதான் யதார்த்தம். விஜயகாந்த் பலம் நிரூபித்து தான் 41 இடங்களை பெற்றார் ஜெயலலிதா அம்மையாரிடம். கமலஹாசன் பலம் நிரூபித்து தான் ராஜ்சபா என்ற அக்ரிமெண்ட்டை திமுகவுடன் பெற்றார். இப்படி எந்த ஒரு நடிகர் என்றாலும், ஏன் பவன் கல்யாண் கூட 7% பலம் நிரூபித்து விட்டு தான் இன்று துணை முதல்வராக ஆந்திராவில் இருக்கிறார். ஸோ விஜய்க்கு தேவை பலம் நிரூபிக்க வேண்டும். விஜய் இப்பொழுது பலம் நிரூபிக்காதவர். பலம் நிரூபிக்காத விஜய் 100% வாக்கும் இல்லாதவர். பலம் நிரூபித்த பிறகு அவருக்கு இத்தனை 100% வாக்குகள் என்று 26 தெரியும். அதன் அடிப்படையில் 29 அவர் கூட்டணி போகலாம். ராகுல் பிரதமர் என்றோ மோடி பிரதமர் என்றோ ஏதோ ஒரு கூட்டணிக்கு அவர் போகலாம். திமுக அரசு விஜயோட மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கறதுல மறுபடி ஒரு சிக்கலை உண்டாக்கிட்டே இருக்காங்க. எதனால் அந்த மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க? சட்டப்படி தான் அவங்க செய்கிறாங்க. சிக்கல் கொடுக்க காரணம், விஜய் தங்கள் எதிரியாக காட்ட நினைக்கிறார்கள். விஜய் தங்கள் எதிர்ப்பு ஓட்டை தாராளமாக பிரிக்கட்டு என்று கருதுகிறார்கள். இப்பொழுது விழுப்புரம் காவல்துறை கேட்டிருப்பது எவ்வளவு பேர் மாநாட்டிற்கு வருவார்கள். 68 ஏக்கர் என்றால் சுமார் 50,000 பேர் தான் அங்கு சுகாதார வசதியோடு கலந்து கொள்ள முடியும். அப்பொழுது இதில் 50,000 பேர் தான் வருகிறார்கள் என்று சொன்னால் அனுமதி கொடுப்பார்கள். 50 லட்சம் பேர் வருகிறார்கள், 5 லட்சம் வருகிறார்கள் என்று சொன்னால் இது இந்த இடம் அதற்கு தகுதியான இடமில்லை என்று மறுப்பார்கள். அதிமுகவுக்கு விஜயோட கூட்டணி வைக்கிறதுல என்ன முரண்பாடு இருக்குது? ஏன்னா அவங்களோட அரங்க கூட்டங்களில் அவங்களோட கட்சி தொண்டர்கள் வந்து விஜயோட இணைவதில் ஒரு எதிர்ப்பு தொடர்ந்து தெரிவிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் தலைவர்கள் மத்தியில் அப்படி வெளிப்படையான எதிர்ப்பு இருக்கா மாதிரி தெரியல. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்பொழுது சண்முகநாதன் 10 பேர் கூட ஊருக்கு இல்லைன்னு சொல்கிறாரு. இவர் வைகை செல்வன் மக்கள் நீதி மையம் மாதிரி தான் பேட்டியிலே சொல்கிறாரு. அடுத்து அக்னீஸ்வரன், விஜய், அஜித், சூர்யா, சிவகார்த்திகன் என்று நடிகர்கள் வரிசையில் சேர்க்கிறார். அப்பொழுது அதிமுக என்ன கருதுவார்கள் என்றால், திமுக அணிக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் செய்வதற்கும் ஒரு அடையாள அரசியலுக்கு ஒரு சில இடங்களும் பெற்றுக்கொண்டு விஜய் வருவார் என்றால் அவர்கள் அதை விஜய் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பார்கள். அந்த வகையில் பலம் நிரூபிக்காத விஜயை ஒரு குறைந்த அளவு சீட்டுக்கு ஏற்றுக்கொள்ள அதிமுக தயாராக இருக்கும்.
விஜய் நடத்தக்கூடிய இந்த மாநாட்டுக்கு ஆல் இண்டியா தலைவர்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஊடகங்கள்லாம் செய்தி வருது. ராகுலை கூட அழைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவல்லாம் வருது. உண்மையாகவே தேசிய கட்சி தலைவர்கள் வந்து அழைக்கிறதுக்காக விஜய் விரும்புகிறார் அவர் மாநாட்டுக்கு? கண்டிப்பாக ராகுல் இந்த மாநாட்டுக்கு வரமாட்டார். அவர் முக ஸ்டாலின் கூட்டணி தான் மிகவும் முக்கியம் என்று 22 மக்களவை எம்பி இடங்களோடு வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கும் முக ஸ்டாலின் கூட்டணி தான் முக்கியம் என்று கருதுவார். கமலஹாசன் மாநாட்டிற்கு ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தது போல் விஜய் அரவிந்த் கெஜ்ரிவாலை அழைத்தால் கண்டிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் வருவார். இங்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியைச் சேர்ந்தவர் யாருமே பலன் உரிக்காத விஜய் பின்னால் வரமாட்டார்கள், மாநாட்டிற்கு வரமாட்டார்கள்.